ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வரோம் அப்படின்னா, கிராஸ் லேண்டு வாஸ்து, அதாவது லேண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராஸாக இருக்கும், ஒரு மூளை இழுத்து இருக்கும், அந்த மாதிரி லேண்டை வந்து எப்படி வாங்கிறது, ஸோ எந்த மாதிரி கிராஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 4 மூலைகள் எடுத்துக்கலாம். அதில் வந்து வடக்கு, இது வந்து கிழக்கு, இது வந்து தெற்கு, இது வந்து மேற்கு. ஸோ வடகிழக்கு மூலையை வந்து நம்ம ஈசானி மூலை அப்படின்னு சொல்கிறோம், தென்கிழக்கு மூலையை வந்து அக்னி மூலை அப்படின்னு சொல்கிறோம், தென்மேற்கு மூலையை வந்து குபேர மூலை அப்படின்னும், வடமேற்கு மூலையை வந்து வாயு மூலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம எந்த மூலை இழுத்துருக்கலாம், எந்த மூலை வந்து உள்ளடங்கிருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூலைகளை பொறுத்து தான் வந்து உள்ளடங்கியிருக்கலாமா இல்லை வந்து வெளியில் தள்ளியிருக்கலாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவோம். ஸோ இப்போ எதில் எந்தெந்த மூலையெல்லாம் இழுத்துருக்கலாம் அப்படின்னா, இந்த ஈசானி மூலை வந்து இழுத்துருக்கலாம். ஸோ இந்த சைடும் இழுத்துருக்கலாம், இங்கேருந்து அக்னி மூலையை கம்பேர் பண்ணுறப்போ இந்த சைடு இழுத்துருக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஓகே அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போது ஈசானி மூலை இந்த சைடு வந்து பாசிட்டிவாக இழுத்துருக்கிறதும், அக்னி மூலை இந்த அக்னி மூலையிலிருந்து ஈசானி மூலை இழுத்துருக்கிறதும் வந்து பாசிட்டிவ் சைன் அப்படின்னு சொல்கிறோம். இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. அடுத்தது வந்து குபேர மூலை இழுத்துருக்கலாம், அதாவது குபேர மூலை இந்த சைடு மேற்கு வாயு மூலையிலேருந்து பார்க்குறப்போ குபேர மூலை வந்து பாசிட்டிவ்ல இருக்கலாம். அதே மாதிரி அக்னி மூலையிலிருந்து பார்க்குறப்போ குபேர மூலை வந்து பாசிட்டிவ்ல இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இழுத்துருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த லேண்டை வந்து வாங்கிக்கலாம். ஸோ அப்படியும் வாங்கினாலும் கட்டுறது வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்து ஸ்கொயரோ இல்லை ரெக்டாங்கிளோ தான் கட்ட முடியும். ஸோ இழுத்து வந்து கட்ட முடியாது. இருந்தாலும் நம்ம வந்து இந்த லேண்டை வாங்கி நம்ம வந்து ஃபென்சிங் போட்டு அப்படியே வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். இப்போ வாங்கக்கூடாத இழுத்துருக்கிற மூலைகள் பார்த்திங்க அப்படின்னா, இந்த வாயு மூளை இழுத்துருக்கு, இந்த குபேர மூலையிலிருந்து இந்த மாதிரி வாயு மூளை இந்த பாசிட்டிவில் இழுத்துருக்கு அப்படின்னாலும், இதை ஈசானி மூலையிலேருந்து பார்க்குறப்போ இந்த சைடு வாயு மூளை இழுத்துருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம அந்த லேண்டை வாங்குறது தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த அக்னி மூளை வளர்ந்துருக்கிறது, அதாவது குபேர மூலையிலேருந்து பார்க்குறப்போ அக்னி மூளை பாசிட்டிவாகவும், இந்த ஈசானி மூலையிலேருந்து பார்க்குறப்போ இது வந்து இந்த அக்னி மூளை பாசிட்டிவாக இருக்கிறத வந்து நம்ம வாங்காமல் இருக்கிறதா நல்லது. ஸோ அப்போ அந்த கிராஸ் பார்த்திங்க அப்படின்னா, இந்த சைடு கிராஸும் இந்த சைடு கிராஸும் பார்த்திங்க அப்படின்னா இதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கிராஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டு கிராஸ் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு கிராஸில் வந்து நமக்கு எந்த கிராஸ் வந்து நீண்டிருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதாவது இந்ததுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம், இதோட டிஸ்டன்ஸ் வந்து ஒய் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போது இந்த எக்ஸுங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒய்யை விட அதிகமாக இருக்கணும். ஸோ ஒய்யை விட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதிகமாக இருக்கணும். இந்த டிஸ்டன்ஸை விட இந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வாங்குறது வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இந்த கிராஸில் வந்து அதிகமான எந்த ஒரு அமைப்புகளும் இந்த இடத்துல வராமல் இருக்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதாவது இப்போ இந்த இடத்துல வந்து தண்ணி தொட்டியோ இல்லை வேறு ஏதாவது அமைப்புகளோ வராமல் இருக்கிற மாதிரி வந்து நம்ம அமைச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு மூளை இழுத்துருக்கிறத வந்து நம்ம வாங்குறத பற்றி கூட வாஸ்து. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.